அதிகாலை 5 மணி வரை இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக என்ன முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி எடுக்க இருக்கிறது, 3 நாட்களுக்குள் முடிவை எடுக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், இதுல சம்பந்தப்பட்டவர்களுக்கு உடனடியாக மறுதேர்வெல்லாம் நடத்தப்படும் என்கிற தகவல் எல்லாம் இருந்தது. இந்த விசாரணைக்கு பிறகான முடிவு என்னவாக இருக்கிறது, விவரங்கள் என்ன? டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 4 தேர்வு முறைகேடு புகார் விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டாய ஒரு விசாரணையை, முக்கியமான ஒரு இறுதி கட்டத்தை தேர்வாணையம் எட்டியிருக்கக்கூடிய அதிரடியான ஒரு தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. என்னன்னா, நேற்று கிட்டத்தட்ட ஒரு 70 பேரிடம் மாநில அளவில், குறிப்பாக வட மாவட்டங்களில் இருந்து சேர்ந்த தேர்வர்களிடம் விசாரணை நடந்தது. இந்த விசாரணை மாலை 6 மணியோடு முடிவடைந்தது என்ற தகவல் நேற்று வெளியான நிலையில், தற்போது திடுக்கிடும் தகவலாக வெடியிற் காலை இன்று அதிகாலை 5 மணி வரை விசாரணை நடந்தது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த நேற்று நடத்தப்பட்ட இந்த விசாரணையின் போது அதிக மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் தேர்வு பெற்ற பலர் இந்த விசாரணையின் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முறைகேடு நடந்தது தொடர்பாக சிலர் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட தேர்வர்களிடம் மட்டும் விடிய விடிய நேற்று காலை 10 மணிக்கு துவங்கிய அந்த விசாரணை என்பது இன்று அதிகாலை 5 மணி வரை 19 மணி நேரம் தொடர் விசாரணை நடந்திருக்கிறது. அந்த குறிப்பிட்ட தேர்வர்கள் இன்று காலை 5 மணிக்கு தான் டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த விசாரணையின் போது பல்வேறு முக்கிய தகவல்கள் தேர்வாணையத்திற்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் 3 தினங்களுக்குள்ளாக இது அடுத்த கட்டமாக இந்த தேர்வு விவகாரத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்பதும் தேர்வாணையத்தினுடைய தகவல்களாக இருக்கின்றன. எனவே இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதை நோக்கி செல்வதாகவே நமக்கு தேர்வாணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதை டிஎன்பிஎஸ்சி கண்டுபிடித்திருக்கிறது, உறுதி செய்திருப்பதாகவும் நேற்றைய அந்த விசாரணையில் தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே இன்னும் 3 தினங்களுக்குள்ளாக இது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட இருக்கிறது. இந்த விவகாரம் இந்த தேர்வுக்கு அரசு பணிக்கு தேர்வு பெற்றிருக்கக்கூடிய 9500 பேர் மத்தியில் மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றாலும் கூட முறைகேடு விவகாரத்தில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம், முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம், முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுப்போம் என்று ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி செயலாளர் நந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் இந்த நேற்று நடத்திய விசாரணை, இன்று அதிகாலை வரை நடந்த விசாரணை, இது இந்த முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. 3 தினங்களுக்குள்ளாக இது குறித்த அறிவிப்பை